Donc, special alarm. எல்லோருக்கும் வணக்கம். பயங்கரமா விசில் எடுக்கிறா நீ சாச்சே. பாட்டை விட ஆக்சுவலி விசில் பயங்கரமா இருக்குது. சந்தோஷத்துக்கு வந்து நான் பயங்கரமா நன்றி சொல்லணும். சந்தோஷனாலும் ஆட்டக்கத்தியில் ஆரம்பிக்கிறப்போ சந்தோஷ் நான் ஒரு சவுண்ட் சொல்கிறேன், சந்தோஷ் ஒரு சவுண்டில் இருந்தார். ஆக்சுவலி அவர் கொஞ்சம் வேற மாதிரி மியூசிக் பண்ணிட்டுருந்தார். ஆனால் நான் வந்து கானான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் அதில் அடியன் கான மயில் குயிலுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் ஆட்டக்கத்தியில். அது இது வரைக்கும் ஸ்டேஜ் பண்ணாத ஒரு சவுண்ட் அது. இப்போ நான் சின்ன வயசுலேயே பிறந்ததுலேருந்து இருக்கிறது சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து செம்ம சூப்பரானு சொன்னேன். வளர்ந்தது எல்லாமே வந்து அந்த பறையிசை வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் என்னுடைய லைஃப்பில். நான் சந்தோஷ் கிட்ட நான் வந்து இப்போ என்னென்னா சினிமாவுக்குன்னு சில சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, தென் மாவட்ட சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து வட மாவட்டம் அப்படின்னா சென்னை பேஸ்டு, அப்புறம் வந்து வடற்காடு இது சுற்றி இருக்கிற ஒரு சவுண்ட் வந்து தென் மாவட்ட சவுண்டோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி. இப்போ அது பறையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஜேகே சொல்கிறப்ப சொல்லியிருப்பாரு, அந்த பெரிய பறை இருக்குல்ல பலகன்னு சொல்லுவாங்க, அது பறன்னு கூட சொல்ல மாட்டோம், பலகன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்குது. ஆனால் பாட்டு சாவுக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு போடுவாங்க, இதை வந்து நான் வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட சொல்கிறப்போ, சந்தோஷ் எப்படின்னா வந்து அந்த சவுண்ட் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட வேல்யூலேயே அது வந்து ப்ரெசென்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுவார். அதுதான் சந்தோஷ்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்னென்னா இன்டர்ப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கை வந்து டெவலப் பண்ணாமல் அதோட ஸ்ட்ரென்த்தை அப்படியே வந்து கொடுக்குறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்துலேருந்து இன்டர்ப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆர்ட்டில். ஏன்னா வந்து இங்கே ஆர்ட்டில் குறிப்பாக இசையில் வந்து நிறைய பாகுபாடுகள் இருக்குது, அதை வந்து இந்த சமூகம் தெரிஞ்சே தான் அக்செப்ட் பண்ணியும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து நம்ம டெவலப் பண்ணோம், அதை எரேஸ் பண்ணோம், அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் எனக்கு இருந்தது. என்னை போல இருக்கிற நிறைய பேருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் சந்தோஷம் நான் வந்து பார்க்குறேன். சந்தோஷ்கிட்ட பேசுகிறோம், ஃபஸ்ட்டு கானா போல இன்ட்ரடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சந்தோஷோட மியூசிக்கில் பார்த்தீங்களா, அடுத்த படமே ஜிகர் தண்டாவில் பார்த்தீங்களா ஒரு செம ஒரு பேண்டு மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, செம்ம சூப்பராக இருக்கும். சந்தோஷ்கிட்ட சொன்னால் சான்ஸ் இல்லை, வேற லெவலில் இருந்தது அந்த பேண்ட் சவுண்டு, அந்த சவுண்டு அப்படியே யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா இங்கே ஆல்ரெடி வந்து மரபு ரீதியாக பல இசைகள் இருக்குது, அந்த மரபு ரீதியான இசைகளை வந்து எது வந்து ஸ்டேஜ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கல்ச்சுரலாக ஒரு சடங்கு இங்கே இருக்குது. அந்த சடங்கை நம்ம வந்து உடைச்சிட்டு சவுண்டுக்கு ஈக்குவலாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து சந்தோஷ் எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து சந்தோஷ் வந்து சம சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்துட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு வந்து சந்தோஷ்கோட வாழ்த்துக்கள். அதோட தொடர்ந்து சந்தோஷ் வந்து யூஸ் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வாய்ஸஸ் முக்கியமாக வந்து சந்தோஷோட படங்களை பார்த்திங்களா நிறைய புது வாய்ஸஸ் வந்து பயன்பட்டுருப்பார். அந்தளவுக்கு வந்து சந்தோஷ்க்கு வந்து பெரிய சினிமா மேலே சந்தோஷ்க்கு பெரிய ஆர்வம் இல்லை, அது எனக்கு தெரியும். சந்தோஷோட ஆர்வமே வந்து இது மாதிரியான இண்டிபெண்ட் மியூசிக் சைடில் வேறு ஏதோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்காரு. அதுக்கான ஒரு இடமா டெஃபினட்டாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இண்டிபெண்ட் மியூசிக் சினிமா அப்படின்றது வந்து தனித்தனியாக நிறைய நாடுகளில் இருந்தாலும் இந்தியாவில் பொதுவாக குறிப்பாக தமிழ் சூழலில் சவுத் இந்தியன் சூழலில் வந்து அது பெருசாக இல்லவே இல்லை. அது எனக்கு ஒரு நான் தொடர்ந்து அதை வந்து எப்படியாவது வந்து நான் இந்த மாதிரி ரூட் லெவலில் ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ அறிவியோட சேர்ந்து ஒர்க் பண்ண இப்போ நிறைய இப்போ கிளாஸ்லஸ் கலெக்டிவ்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது, தென்மாவூரில் கொண்டு வந்தது, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட்டை நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதில் தான் அறிவு வந்து வந்தான். அறிவு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இருந்த அறிவு வேறு, இப்போ இருக்கிற ஒரு அறிவு வேறு. ஃபஸ்ட்டு இருக்கிறப்போ வந்து பயங்கர என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவாக இந்த சமூகத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உடஞ்சி செதறி ஒரு கோவப்படுற அழற அந்த மாதிரியான ஒரு அறிவை தான் நான் பார்த்தேன். இப்போது வந்து அந்த அறிவு வந்து இப்போ அந்த கோபத்தை எல்லாம் வார்த்தையாக மாற்ற ஒரு வித்தையை வந்து கற்றுருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறிவுடைய ஏன்னா தொடர்ந்து நிறைய அவங்களுடைய ஆல்பம் வந்து தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருக்கிறப்போ அவங்களுடைய வார்த்தை பிரயோகம் இருக்குல்ல அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சாங் எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு லிரிக் காட்டினா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷூட் பண்ணுறப்போ அந்த வீடியோ காட்டினா,
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு வந்து அறிவோட வளர்ச்சியை பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாக வந்து மாறிட்டுருக்கான். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு இப்போ நிறைய ரேப்பர்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்காங்க, தமிழ் சூழலில் உருவாகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருக்குறள்னு ஒரு மூமெண்ட் இருக்கும், அறிவு அது வந்து பண்ணிட்டுருக்கான். அது எப்படின்னா ஒவ்வொரு பார்க்காக போவாங்க, அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஒரு நாட்டிக்கம்னா வந்து ரெகுலராக அதை வந்து பண்ணி அங்கேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் உருவானாங்க. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் மாரடைதல் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் தர முடியல, ஆனால் சில ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் பண்ணோம். அதுவும் ஒரு பெரிய லெவல் சக்ஸஸாக மாறிச்சு. அப்போ இப்போ என்னன்னா ஓரளவுக்கு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோடைய ஒரு தேவை வந்து அதிகரிச்சிருக்கிறதா, இல்லை மக்கள் வந்து அவங்க கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த டிஜிட்டலாக மாறினதுக்கப்புறம் வந்து இதோட சக்ஸஸ் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கானா பாடல்கள் வந்து நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து வியூவர்ஸ் இருக்காங்க, வியூஸ் பார்த்துருக்காங்க. அந்த சாங்கெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் வெறும் ரியலிஸ்டிக்காக அவங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த சவுண்டு அந்த லிரிக்கை வச்சு அந்த வார்த்தையை வச்சு பாடி அந்த குரல் கூட பார்த்தீங்களா வெல் வெல் ட்ரைன்டெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு பாடி ஆனால் மக்கள் அவ்வளோ ரசிக்கிறாங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சராக நான் பார்க்குறேன். ஆனால் என்ன முன்னாடி என்ன இருந்ததுன்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருந்தால் தான் இவங்களெல்லாம் பாட முடியும், இந்த குரல்கள்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்கன்னு ஒன்று இருந்ததில்ல. அந்த மாயை வந்து டெஃபினட்டாக டிஜிட்டல் தான் உடச்சு தான் நான் நினைக்கிறேன். அது பெரிய ஃப்ரீடமை இந்த டிஜிட்டல் யுகம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து மாஜா மாதிரியான ஒரு பெரிய கார்பரேட் வந்து உள்ளே வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை வந்து எடுத்து வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறதே வந்து ஒரு முக்கியமான முயற்சியாக நான் வந்து பார்க்குறேன். மாஜாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இது மாதிரி நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கள் மார்கழி மக்கள் இசைக்கும் அவங்க வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து வந்து அவங்களோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இப்போ காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்லேயும் நிறைய ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம், நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் சவுண்டை வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம் பெரிய ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. வரும் காலத்தில் டெஃபினட்டாக அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, ஆக்சுவலி வந்து தீவோட இன்னசென்ட் இருக்குல்ல, அவங்க இப்படியெல்லாம் பாடுமான்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியே இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கர சாஃப்டானது, சாஃப்டாக இருக்கும் தி. தீயும் வந்து பிளாக் ஆர்டிஸ்ட்டை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் தீயும் நாங்களும். அப்புறம் பிளாக் ஆர்டிஸ்டோடைய இப்போ இருக்கிற யாரெல்லாம் இருக்கிறாங்க, இப்போ மியூசிக் சைடில் வந்து இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தீக்கு வந்து இந்த பாலிடிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இங்கே என்ன மாதிரியெல்லாம் சூழல் நடந்துட்டுருக்கு, என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, பொதுவாக இங்கே காஸ்ட் பாலிடிக்ஸ் வந்து இங்கே தமிழ் சூழலில் ஏன் இவ்வளோ இருக்குது, குறிப்பாக மியூசிக் சைட்லேயும் ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, ஏன் ரூட் லெவல் ஆர்டிஸ்ட் ஏன் வந்து ஸ்டேஜ் பண்ணுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீயோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா தீ என்னுடைய பாடல்கள் இருக்கிற வெறும் பாடலை மட்டும் தீ வந்து பார்க்காது, பார்க்க மாட்டாங்க. பாடல் பின்னாடி இருக்கிற அரசியலையும் புரிஞ்சிக்க வந்து தீ வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, என்கிட்டயே கேட்டிருக்காங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீ கிட்ட நான் வந்து பேசியிருக்கிறேன். அந்தளவு தீ வந்து வெறும் ஆர்டிஸ்டாக இல்லாமல் பொதுவாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவசியம் அப்படின்னு நான் நினைப்பேன். நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தீக்கு இருக்கிறதா வளர்த்துக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அந்தளவுக்கு தீக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் தீயும் அறியும் சேர்ந்து பாடினதே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஒரு மூவாக தான் நான் வந்து பார்க்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ரீதியான வரலாற்று ரீதியான ஒரு குழப்பமாக இது நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பின்னாடியும் ரெண்டு வாழ்க்கை முறைக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறை வந்து நட்டா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயண் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா சந்தோஷோடைய அந்த ஆர்வம் இருக்குல்ல இண்டிபெண்ட் மியூசிக்கில், அவரோட எஃபர்ட் இருக்குல்ல, ஒரு என்ன சொல்கிறது, இங்கே வந்து பயங்கர ஒரு பிஆர்ஓ மாதிரி பயங்கரமாக ஒர்க் பண்ணிருக்காரு. இது எப்படியாவது வந்து ஸ்டேஜ் பண்ணிடணும் கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறதுக்களுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷுக்கு வாழ்த்துக்கள். மீனா, அதாவது மீனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீனு வந்து ஒரு பெரிய ஒரு புஷராக இருந்துட்டுருக்காங்க, தீக்கும் சரி சந்தோஷுக்கும் சரி ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருக்காங்க. மீன் வந்து தொடர்ந்து இதை பற்றி ஒரு பயங்கர எக்ஸைட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு கேட்கறதுக்கு போகிறது முன்னாடியே மீன் சொல்கிறோம், பாட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிடும். அப்புறம் பாட்டு கேட்டு பிடிக்கலன்னா எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும், ஃபஸ்ட்டே சொல்லிடும். ரஞ்சித் இது சந்தோஷம் நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக வேலை செஞ்சுட்டான், சூப்பராக இருக்குது, நீ வந்து கேளேன் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிடும். பாட்டு போய் கேட்டோடனே எனக்கு பிடிக்கலன்னா நான் எப்படி, அந்த அளவுக்கு வந்து மீன் வந்து ஒரு முன்னாடியே நம்ம வந்து தயார்படுத்துறோம்.
ஆனால் நம்ம பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறோம்னு வச்சிங்களேன், அதுதான் ரெஜிஸ்டர் தான் சந்தோஷ் வந்து அக்செப்ட் பண்ணுவார். ஆக்சுவலி அது ரொம்ப சூப்பரான விஷயம், எனக்கு பிடிக்காத பாட்டு என் படத்தில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை, அதனால் சந்தோஷ் அதை உடனே சரி ஓகே வாண்ணா அப்படின்னு திருக்குருவார். அந்த அளவுக்கு வந்து மீனோட எஃபர்ட் இருக்கும். இந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன், இந்த எஃபர்ட் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த நிகழ்வை ஏற்படுத்திய இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு முன்முயற்சியாக நான் பார்க்குறேன். இதை தொடர்ந்து நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வெளியே வரணும், அவங்களுக்கான மார்க்கெட் கிரியேட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்களா வந்து ஏதோ ரூட் லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட வந்து இந்த டிஜிட்டலில் அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் மூலமாக வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து சக்ஸஸாக வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த சாங்கை வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து எல்லா கூட போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தமிழ் சூழலையோ இல்லை இந்திய சூழலையோ வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு சினிமாவோடைய ஒரு பிரதி மாதிரி மாறிட்டாங்க. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. சினிமா வந்து ஒரு பெரிய பயங்கரமாக சினிமா சவுண்டு வந்து இங்கே வந்து பெரிய ஆதிக்கம் நிகழ்த்திட்டு இருக்கு. அந்த சவுண்டுக்கு அகேன்ஸ்டாக நிச்சயமா நான் எதிராக தான் சொல்றேன், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வரணும், அந்த உலகம் பெரிய அளவில் விரிவடையணும், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய அந்த சுதந்திரத்தன்மை சினிமாவுடைய பிரதியா இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புறேன். சினிமாவுடைய பிரதி இல்லாம அது ஒரு பெரிய பாய்ச்சலா ஒரு சுதந்திரத்தன்மையோட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மாஜா மாதிரியான நிறுவனங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தொடக்கமா நான் பாக்குறேன். மகிழ்ச்சி, உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.